அண்ணாமலை கால் வைத்த இடம் குடும்பம் குடும்பமா வந்தாங்க. போன அடுத்த நொடியே பரவிய வைரல் வீடியோ. என் மண் என் மக்கள் பாத யாத்திரை மேற்கொண்டுள்ள அண்ணாமலை சமீபத்தில் குடியாத்தம் தொகுதிக்கு சென்றார். குடியாத்தத்தை பொறுத்தவரை வருடந்தோறும் நடைபெறும் கங்கையம்மன் திருவிழா என்றால் லோக்கல் ஹாலிடே விற்றுவிடுவார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து குவிவார்கள். இப்படி திருவிழாக்களில் மட்டுமே குடும்பம் குடும்பமாக கலந்து கொள்ளும் மக்கள் முதல் முறையாக வேறு எந்த பிரபல தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் கூட இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்தது கிடையாது. அவர் வந்த உடனே ஊர்ல மக்கள் இப்படித்தான் பேசுறாங்க என குடியாத்தத்தைச் சேர்ந்த ஹரி என்பவர் பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது. உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம குடியாத்த நகரில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிற ஒரு வார்த்தை இது தான், எல்லா தரப்பு மக்களும் வந்தாங்க. எப்படி வந்தாங்க, எப்படி வந்தாங்கன்னா குடும்ப குடும்பம் வந்துருக்காங்களா, எப்படி வந்தாங்க இன்னிக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க. அது மட்டும் ஜாதி மதம் எந்த கட்சியும் பார்க்காம எல்லாருமே வந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அண்ணாமலையுடைய ஸ்பேச்சுக்கு அவருடைய உரையை கேட்கணுன்றதுக்காக தான் வந்தாங்க. அதே போல் யாருமே எல்லா கட்சிக்காரருமே வந்து பணம் கொடுத்து கூப்பிடுவாங்க. இதை வந்து எந்த பணமும் இல்லாமல் எதுக்குமே இவ்வளோ குடும்பமும் வந்து பார்த்துருக்காங்களா, எப்படிப்பா அது? கண்டிப்பாக குடியாத்தத்தில் பெரிய மாற்றம் இல்லை, குடியாத்தம் மட்டுமே இல்லை தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் சொல்லிட்டு அனைத்து தரப்பு கட்சியினரும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து இருந்தாங்க. அனைத்து கட்சி தரப்பினரும் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்ம ஊரில் குடியாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கங்கையம்மன் திருவிழாக்கு தான் இவ்வளோ ஜனம் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் இவ்வளோ ஜனம் பார்க்குறோம்பா. உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு இவ்வளோ பெரிய ஜனத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் பார்க்குற மக்கள் அத்தனை பேரும் வர வார்த்தைகள் இது தான், எப்படிப்பா இந்த அளவுக்கு இவ்வளோ மக்கள் வந்தாங்க, நாங்கள் நீங்கள் எவ்வளோ 15,000-20,000 பேருக்கு மேலே வந்திருக்காங்கன்னா எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, அதான் எல்லாருமே ஒரு எல்லோரும் எதிர்பார்ப்பு எல்லாருமே வந்ததுக்கப்புறமா வந்து சொல்கிற விஷயங்கள் இது தான். பெரிய ஒரு மக்கள்கிட்ட வந்து எழுச்சி ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாற்றுக் கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தவிச்சு போயிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எப்படி இந்த அளவுக்கு மக்கள் ஒன்றா சேர்ந்தாங்க, எப்படி வந்தாங்க அப்படின்றதான் ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஆர்கனைஸ் பண்ணாங்க, எல்லாருக்குமே ஒரு மலைப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு இத்தனை ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் கூட வந்த தலைவர்களுக்கு இந்த அளவுக்கு கூட்டம் வரல. ஆட்சியிலே இல்லாமல் ஒரு தலைவர் வராரு, அவருக்கு இந்த மாதிரி ஒரு கங்கையம் திருவிழா எப்படி இருந்ததோ வானவேடிக்கை அது போல நிகழ்ச்சிக்கு மாதிரியே இருந்தது அச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு எழுச்சி பொங்க ஒரு நிகழ்ச்சி இன்று வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கு. பெரிய ஒரு குடியாத்தம் அண்ணாமலை அவர்கள் வந்ததை பிறகு மிகப்பெரிய ஒரு எழுச்சி நடைபெற்றிருக்குது, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்பதை நான் சொல்லலை, மக்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமா சொல்றாங்க. இந்த இந்து மதம் இல்லை கிறிஸ்டின் எல்லா மதத்தினருமே இதை பார்த்து வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் மிகப்பெரிய விஷயத்தை வந்து அவங்க இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் குடியாத்த நகரில் ஏற்படும் என்பது இந்த கூட்டத்தின் மூலமாக தெரியுது. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி.